வெல்கம் டு சசி ரமேஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் இறால். ஒரு கிலோ இறாலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அரிசி 8 அளவுக்கு எடுத்து அலசி ஊற வச்சுருக்கேன். 2 வாட்டி அலசி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு லெவலாக வேணும்னா 6 அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். பெரிய வெங்காயம் 8 எடுத்திருக்கேன், நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை 4, பட்டை 6, லவங்கம் 10 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 4, அன்னாச்சிப்பூ 5 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை, புதினா 1 கை எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கப்பு, 10 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 லெமனை புழிஞ்சி வச்சுருக்கேன். தயிர் 1/2 கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 150 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நெய் 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா சேர்த்திட்டு இப்போ பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் தெரிக்கும், அதனால் பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. 1-2 நிமிஷத்துக்கு 1 வாட்டி நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுட்டு அது நல்லா மசியட்டும். மசிற அளவுக்கு கிளறுங்க. சீக்கிரம் மசினோன்னா உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிரும். போட்டுட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சீக்கிரம் மசிஞ்சிரும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இறாலை போட்டுக்கலாம். இறாலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அது 1-2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா இறா வந்து வேகும். இப்போ தயிர் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இறா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி வெந்திருக்கா. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 அலாக்குக்கு 1/2 அலாக்கு தண்ணி. இதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் 1/2 தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி நம்ம போட்டுக்கலாம். அரிசியை போட்டுருங்க. அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. லெமன், 1 லெமன் புழிஞ்சி வச்சுருந்தோம்ல, அந்த லெமன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். கல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ தம் அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இது சிம்மில் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இருந்துச்சுன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி சூப்பராக வந்திருக்கு. இறால் நல்லா வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.